ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04 மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன் குரு மேஷத்திலும், சனி செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். சனி பகவான அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மகர ராசிக்கு இப்போ 7.5 சனி நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா, பாதிப்புகள் குறையுமா, சனி பகவானால் ஏற்பட்ட தாக்கம் குறைஞ்சு பல்வேறு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் அடைய இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை தாங்க வழங்கப் போகுது. உங்கள் ராசிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடமான கும்பத்தில் ஆட்சியில் இருக்காரு. அங்கே இருக்கிற சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 4, 8 மற்றும் 11 இடங்கள் மீது விழுகுது. உங்கள் ராசிக்கு 12 இடத்துக்கும் 3 இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 5 இடமான ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 9 இடம் மற்றும் 11 இடங்கள் மீது விழுகுது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்திலும் இருக்காங்க. 9 இடத்துல இருந்து பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளையும், நிம்மதியற்ற நிலையையும், அதிர்ஷ்டமே இல்லாத சூழ்நிலையையும் உருவாக்கி வந்த கேது பகவான் மீது இப்போ 5 இடத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வை விழுகுது. இது ஒரு விதத்தில் கேள யோகத்தை உருவாக்கும்னு சொன்னால் அது மிகையாகாது. எப்பயுமே குருவோட பார்வையில் இருக்கிற கேது நன்மைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர் ஆவார். இதன் விளைவா கடன் வாங்கி ஒரு சில பேர் வீடுகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபாரின்ல வேலைக்கு போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது உள்ளிட்டவைகளில் நீங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க. குறைஞ்சபட்சம் கடன் வாங்கி ஒரு சிறிய அளவிலான இடத்தையாவது வாங்க முயற்சி செய்வீங்க. அதற்கான பண வசதிகளும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையுங்க. இதனால் வரையிலும் தடை மேல் தடை, வருமானத்தில் குறைவு, தேக்கம், உடல் நலத்தில் பிரச்சனை, திடீர் திடீர்னு ஏற்பட்ட செலவுகள், ஜாமீன் கிடைக்காம இருந்தது, ஷியூரிட்டி கிடைக்காம இருந்தது, செய்தொழிலில் மேன்மை இல்லாமல் இருந்தது, தாயோட பிணக்கு, படிப்புகளில் மந்தம், விரும்பிய இடமாற்றம் கிடைக்காம இருக்கிறது உள்ளிட்ட பிரச்சனைகளை மென்மேலும் சந்தித்து வந்தீங்க மகர ராசிக்காரவங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தான் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு இருக்குன்னே சொல்லலாம். குரு பகவானோட நேரடி பார்வையில் மகர ராசிக்காரவங்க இருக்க போகிறாங்க. இதன் விளைவா உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்களும் சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மைகளை வாரி வழங்க போகுதுங்க. நினைச்ச காரியம் நிறைவேறும், காரியங்கள் கைகூடும் காலமா இருக்குதுங்க. தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கைக்கு வந்து சேருங்க. எந்த சூழலிலுமே தடைகள் என்பது இருக்காது. உயர் அதிகாரிகள், மூத்த சகோதரர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பண முடக்கம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அது இருக்காது. சரளமாகவே பண புழக்கம் இருக்கும். மேலும் செய்கின்ற முயற்சிகளில் இருந்து வந்த சுணக்கங்களும் நீங்க ஆரம்பிக்கும். சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அவைகளை சராமரிய உடைச்சு மென்மேலும் ஏறி போய் வெற்றி கொடியை நாட்டுவீங்க. விரும்பிய பணி இட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, செய்தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்துமே உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பராக அமையுங்க. காலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒரு சில பேருக்கு காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க, அவைகள் இப்போ சரியாகும். இப்பயுமே சொல்கிறது என்னென்னா, இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதோட யாருக்கும் நீங்கள் ஜாமீன் தர வேண்டாம், யாருக்காகவும் சியூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு அவதிக்கு உள்ளாக வேண்டாம். தாயோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதால நாம் கெட்டு போயிட மாட்டோம்.
பணவரவுக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறதால இந்த ஒரு வருஷம் நீங்கள் நல்லாவே சேர்த்து வைக்க முடியுங்க. மேலும் கொஞ்சம் காசை திரட்டி கடன் வாங்கி நீங்கள் நினச்ச மாதிரியான வீடோ அல்லது நிலமோ வாங்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையோட இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வருது. தந்தையின் சொத்துக்கள் உங்களை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாகவே இருக்குதுங்க. தந்தை நீங்கள் நினச்சபடியே உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தந்து மகிழ்ச்சியாக உங்களை பார்த்துக்குவாங்க. ஒரு சிலருக்கு நினச்சபடியே எல்லாம் கைகூடும், காதலும் கைகூடும். டிவோர்ஸ் ஆயிருச்சு, மறுமணம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு பக்காவாக வேலை செஞ்சு தரும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட இனி உங்களை மரியாதையாக பார்ப்பாங்க. மரியாதை நிமித்தமாக தான் உங்ககிட்ட பேசவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மதிப்பு சமூகத்தில் உயரும், அந்தஸ்து கூடும், கௌரவம் செல்வாக்கு செல்வம் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் மென்மேலும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. மேலே போயிட்டோம் அப்படின்னா கீழே விழாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உடலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குது, அதோட மனசில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குது. இதனால் நீங்கள் நினச்சபடியே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. வெற்றி மேலே வெற்றியை பெற்று நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையில் நகர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினச்சபடியே எல்லாம் கை கூடுறதால வீட்டிலையும் உங்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். ஏழரை சனியோட கடைசி கட்டத்தில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உங்கள் வாழ்க்கை நல்ல விதத்தில் போகும். இப்போதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை தங்க தொட்டிலில் தாளாட்ட செய்யும். இருப்பினும் நீங்கள் இரவு நேர பயணங்களை ஏற்கனவே சொன்னது போல தான் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறதும் நல்லது. மேலும் யூக வணிகங்கள், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, பிளாக்செயின் உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் இவைகளில் பணத்தை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதோட யாருக்கும் தெரியாமல் பிளாக்கில் மணி வாங்கிறது உள்ளிட்டவைகளில் ஈடுபாடு காட்டாதீங்க. அது உங்களுக்கு மென்மேலும் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்தும். எந்த சூழலிலும் லஞ்சம் லாவண்யம் உள்ளிட்டவைகளில் அரசாங்க பணிகளில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கிக்க வேண்டாம். பின்னர் அது உங்களுக்கு சிக்கலில் போய் முடியலாம். 83% நன்மைகள் தாங்க உங்கள் ராசிக்கு நடக்கப் போகுது. மேலும் பல்வேறு நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட சாய்பாபா வழிபாடு, சபரிமலை சாஸ்தா வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்க. நன்றி.